أن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيا عباد الله اتقوا الله وأطيعون والله تعالى يقول فهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما جعل عليكم في الدين من حرج صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ صدق رسول الله صلى الله عليه وسلم قال والتعالالنم نهرت أنبليونم சர்வலோக ரட்சகனுமாகிய அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் உரித்தாகுக அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் கருணையும் இடைச்சமும் அகிலத்துக்கு ஒரு அருட்கொடியாக அனுப்பப்பட்ட அல்லாஹின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி நடந்த அவர்களது தோழர்களாகிய சஹாபாக்கள் அவர்களை உயர்ந்தவர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாகிய முஸ்லீம்கள் மூமீன்கள் அனைவர்கள் பேரிலும் உண்டாவதா. சிறப்பான இந்நாளிலே ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றி செல்லும் பொருட்டு அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஒன்று குழுமி இருக்கும் நிறைவேற்ற செல்வர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்கிருந்தாலும் எந்த நிலைமையிலும் நம்மளை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து அஞ்சி நடந்து கொள்ளுமாறு எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு அவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறானோ பணித்திருக்கிறானோ அவைகளை எடுத்து நடக்குமாறு எவைகளிலிருந்து விலகி நடக்குமாறு நம்மளை விலக்கி வைத்திருக்கிறானோ தடுத்து வைத்திருக்கிறானோ அவைகளிலிருந்து விலகி நடக்குமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் முதலிலே உபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த உலகத்திலே நம்மளை படைத்த சிருஷ்டித்த அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாம் நலமுடன் சந்தோஷமாக வாழ்வதற்காக நமக்கு மார்க்கமாக இஸ்லாத்தை தந்திருக்கிறான். அதே நேரத்தில் இன்று நாங்கள் பார்க்கிறோம் இஸ்லாத்துக்கு மாற்றமான ஒரு சூழல் நிறைந்த ஒரு காலத்தை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்கள், உலகத்தில் எங்கு பார்த்தாலும் மாடர்ன் வெஸ்டர்ன் என்ற பெயரிலே உலகெங்கும் இஸ்லாம் வருவதற்கு முன்பு இருந்த அந்த ஜாஹிலியா கொள்கை, என்னென்ன கொள்கைகள் இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்பு இருந்ததோ அதே கொள்கைகள் மாடர்ன் வெஸ்டர்ன் என்ற பெயரிலே நாகரிகம் என்ற பெயரிலே முழு உலகத்திலும் பரவி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே சுத்தமான அழகான மார்க்கத்தை சுமந்த நாம் அந்த அநாகரிக கொள்கைகளை அந்த அலாச்சாரங்களை நமது வாழ்க்கையிலே பூச்சிக்கொள்ள தேவையில்லை சகோதரர்களே. ஏனென்றால் இஸ்லாம் எங்களுக்கு நமது வாழ்க்கையின் அத்தனை துறைகளுக்கும் அழகான ஒரு வழிகாட்டலை தந்திருக்கிறது. சந்தோஷமாக வாழ்வதற்கு இஸ்லாம் இடம் கொண்டிருக்கிறது. இஸ்லாத்திலே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை சிந்தித்து பாருங்கள், லா ஜஹாதத ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்திலே துறவரம் கிடையாது. நீங்கள் முனிவர்களாக இருங்கள், துறவிகளாக இருங்கள், நீங்கள் மரங்களுக்கு சிலாலும் மலைகளுக்கு சிலாலும் போய் நீங்கள் உலகத்தை துறந்து வாழுங்கள் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. கல்வி கேள்விகளில் ஈடுபடுங்கள், சம்பாதியுங்கள், உழையுங்கள், அல்லாஹ் அனுமதித்த ஹலாலான விடயங்களிலே நீங்கள் ஈடுபட்டுக் கொள்ளுங்கள், சுற்றுலாக்களை மேற்கொள்ளுங்கள், நீங்கள் சந்தோஷ வாழ்வுக்கு வழி தேடிக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. ஆனால் அன்பு சகோதரர்களே, அந்த இஸ்லாத்தின் கல்ச்சர், அந்த கலாச்சாரத்தை மறந்துவிட்டு நாம் ஏன் அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறோம்? இன்று எங்கு பார்த்தாலும் படிப்பதாக இருந்தாலும் படிப்பிலே கல்வியிலே அந்நிய கலாச்சாரம் நுழைந்து விட்டது. விளையாடுவதாக இருந்தாலும் விளையாட்டை இஸ்லாம் ஊக்கப்படுத்தி இருக்கிறது. உடற்பயிற்சிக்காக ஜிஹாதுடைய பயிற்சிக்காக நீங்கள் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் என்று இஸ்லாம்
கொண்டிருக்க இஸ்லாமிய வரையறைகளையும் மீறி அங்கே சகோதரர்களே தான் மறைக்க வேண்டிய உடம்பின் பகுதிகள் எல்லாம் காட்டிக்கொண்டு அங்கே வீராங்கனைகள் ஓடுவது போல ஓட்டப் போட்டிகளிலே பங்கு பெற்றலாமா மற்றும் சுவையும் குழு போன்ற இடங்களிலே அறமான முறையில் நடந்து கொள்ளலாமா இஸ்லாம் நீச்சலை எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறது இஸ்லாம் அம்பைகிற முறையை கற்றுக்கொள்ளும்படி கட்டளை இட்டிருக்கிறது இஸ்லாம் உடற்பயிற்சிக்கு எங்களுக்கு வழிசொல்லி தந்திருக்கிறது எனவே இஸ்லாத்தை மறந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்நிய கலாச்சாரத்தை நாங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் தாராளமாக வாழ்க்கையிலே சந்தோஷம் கொண்டாடுவதற்கு இடம் தந்துள்ள மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இடம் தந்துள்ள ஒரு உண்மையான மார்க்கத்தை கொடுத்து நான் இந்த உலகத்துக்கு அல்லாஹ்வுடைய நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிற எந்த ஒரு கடமையிலும் கஷ்டமில்லை சகோதரர்களே நீங்கள் இப்படித்தான் விளையாட வேண்டும் இப்படித்தான் நீங்கள் படிக்க வேண்டும் கல்வி கேள்விகளிலே ஈடுபட வேண்டும் இப்படித்தான் பிரயாணம் செய்ய வேண்டும் இப்படித்தான் சம்பாதிக்க வேண்டும் இப்படித்தான் உழைக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு முறையை கற்று தந்திருக்கிறானே இது மிக மிக லேசானது இது சந்தோஷமானது செய்து பாருங்கள் இஸ்லாமிய வழிகளில் நமது சம்பாத்தியம் இருக்க வேண்டும் இஸ்லாமிய வழிகளில் நமது உடற்பயிற்சிகள் இருக்க வேண்டும் இஸ்லாமிய வழிகளே நமது கலாச்சாரத்துக்கு உட்பட்டதாக நம்முடைய ஓய்வு கொண்டாட்டங்கள் நமது சுற்றுலாக்கள் அமைய வேண்டும் அப்பொழுது சகோதரர்களே மாற்று மதத்தவர்களும் அதை பார்த்து பகிர்வார்களா எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமாக பிரயாணத்தை மேற்கொள்கிறார்கள் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தொழும்படி சொல்லியிருக்கிறான் ஹஜ் செய்யும்படி சொல்லியிருக்கிறான் ஜகாத்து கொடுக்கும்படி சொல்லியிருக்கிறான் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறான் மது அருந்த வேணாம் என்று சொல்லியிருக்கிறான் இசையை தூண்டுகின்ற மிருகத்தனமான ஆடல் பாடல்களிலே ஈடுபட வேணாம் என்று சொல்லியிருக்கிறார் இது எங்களை கஷ்டத்தில் போடுவதற்கு அல்ல எங்களுடைய நலனுக்காக சகோதரர்களே எனவே இஸ்லாம் அல்லாஹுடைய புத்திமதி இஸ்லாம் என்கிறது அல்லாஹுடைய அறிவுரைகள் புத்திமதிகள் அவற்றை நாங்கள் பின்பற்றி நடந்தால் இந்த உலகத்திலே சந்தோஷமாக வாழுவோம் இஸ்லாத்துக்கு எந்த ஒரு கடமையும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான் இந்த மார்க்கத்திலே இந்த தீனிலே உங்களுக்கு நாங்கள் நெருக்கடியை ஏற்படுத்தவில்லை கஷ்டத்தை ஏற்படுத்தவில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான் சகோதரர்களே சிந்தித்து பாருங்கள் தீனுடைய எந்த ஒரு காரியமும் மார்க்கத்தின் எந்த ஒரு காரியமும் அதிலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு கஷ்டத்தை நுழைக்கவில்லை அல்லாஹ் எங்களை சகோதரர்களே ஒரு தடமாற்றத்திலே ஆக்கவில்லை எனவே அன்பு சகோதரர்களே இன்று நாம் ஏன் நான் ஏழை ஞாபகப்படுத்துகிறேன் என்றால் ஒரு ஓய்வு காலத்தை அடைந்திருக்கிறோம் ஒரு அதாவது ஒரு ரெஸ்டான ஒரு காலத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம் இந்த காலத்திலே நம்ம நாட்டை பொறுத்தவரையிலே அநேகமான முஸ்லீம்கள் வியாபார சீசன் முடிந்துவிட்டது கடையிலே உட்கார்ந்து கஷ்டப்பட்டு சம்பாதித்தார்கள் ஓய்வின்றி உழைத்தார்கள் இப்போது இரண்டு மூன்று நான்கு நாட்கள் ஓய்வு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி அந்த உல்லாச பயணங்களையும் சுற்றுலாக்களையும் இஸ்லாம் அனுமதிக்காத முறையிலே ஆக்கிக் கொள்கிறார்கள் இஸ்லாம் சுற்றுலாக்களை மேற்கொள்ளும்படி கட்டளையிட்டிருக்கிறது சுற்றி பாருங்கள் சகோதரர்களே ஆன்லை அல்லாஹ் அனாச்சாரங்களை பழகுவதற்கு அல்ல மது அருந்துவதற்கு அல்ல விசாரண விடுதிகளிலே நுழைவதற்கு அல்ல பூமியிலே சுற்றி பாருங்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பாருங்கள் அல்லாஹ்வுடைய வல்லமைகளை பாருங்கள் உங்களுடைய பிரயாணம் படிப்பிரியுடைய பிரயாணமாக இருக்க வேண்டும் அது சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய பிரயாணமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் பிரயாண நடைமுறைகள் பிரயாண ஒழுக்கங்களை இஸ்லாம் சொல்லி தந்திருக்க சகோதரர்களே இன்றைய இந்த சீசன் முடிவடைந்த இந்த விடுமுறை காலத்திலே நுவரலியா மற்றும் உண்டான சில சுற்றுலா தலங்களிலே நமது முஸ்லீம்கள் நடந்து கொள்ளுகின்ற முறை சகோதரர்களே முஸ்லீம் அல்லாதவர்கள் ஏன் அங்க இப்படி செய்யறாங்க இந்த முஸ்லீம்கள் ஏன் பார்கள் விரைகிறார்கள் ஏன் இந்த முஸ்லீம்கள் விபச்சார விடுதிக்கு வருகிறார்கள் ஏன் இந்த முஸ்லீம் மாதர்கள் அபாயவோ அபாயாவோடு வந்து அங்கே அபாயாவை கலட்டி அங்கே சீசே டெனின் எல்லாம் உடுத்துக்கொண்டு பாதையிலே முஸ்லீம் அந்நிய பெண்களை விட மோசமாக நடக்கிறார்கள் ஏன் என்று
முஸ்லீம் அல்லாதவர்கள் ஆத்திரப்படக்கூடிய அளவுக்கு நம்ம சகோதரர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்ற உண்மையான தகவல் இன்று நமக்கு கிடைத்திருக்கிறது சகோதரர்களே. இது கவலையான ஒரு விடயமாக இருக்கிறது. இஸ்லாம் சுற்றுலாவுக்கு வழிகாட்டி இருக்கிறது. இஸ்லாம் பிரயாணத்துக்கு எப்படி பிரயாணம் அமைய வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறது. அல்லாஹ்வும் குர்ஆனிலே சொல்லுகிறார், உங்களுடைய பிரயாணத்தை சந்தோஷத்துக்காக பிரயாணம் செய்யலாம், குடும்பத்துக்கு குடும்பத்தோடு போகலாம், அங்கே இஸ்லாமிய வழிமுறைகள் நடைமுறைகளை பேணி பிரயாணம் செய்யலாம். ஆனால் அந்த பிரயாணம் படிப்பிலையுடைய பிரயாணமாக இருக்க வேண்டும். ஏன் சகோதரர்களே, உகது யுத்தத்தில் இஸ்லாமிய வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும், உகது யுத்தத்திலே முஸ்லிம்களுக்கு தோல்வி ஏற்பட்டது. அழகி வசலம் அவர்களுடைய பல்லு கூட சகிதான, நபி அவர்கள் தலையிலே அணிந்திருந்த இரும்பு கவசத்தில் ஒரு உடைந்து அதன் ஒரு கம்பி முகத்திலே குத்தப்பட்டு நபி அவர்களுடைய ரத்தம் சிந்தியது. 70 சஹாபாக்கள் அங்கே சகிதாக்கப்பட்டார்கள். இஸ்லாத்தின் சிங்கம் என்று வர்ணிக்கப்பட்ட ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தை ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே கொலை செய்யப்பட்டார்கள். முஸ்லிம்களுக்கு பெரிய இழப்பு தான் உஹத் யுத்தத்திலே. உஹத் யுத்தம் நடந்ததற்கு பிறகு முஸ்லிம்களுடைய மனம் உடைந்திருந்தது, கவலைப்பட்டார்கள். இவ்வாறு கவலையிலே இருக்கின்ற நேரத்தில் தான் அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குகிறார். ஏ முஸ்லிம்களே, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களே, சினத்து கவலை போல மக்காவுக்குள் மதீனாவுக்குள் மட்டும் இருக்க வேண்டாம், உலகத்தை சுற்றி பாருங்கள், உலகத்தை சுற்றி பாருங்கள், உங்களுக்கு இந்த தோல்வியை சகித்துக் கொள்ள முடியாது. ஆனால் இது தோல்வி அல்ல, உங்களுக்கு ஒரு படிப்பினை. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வார்த்தையை இங்கே நிறுத்தப்பட்ட காவல்காரர்கள் மீறியதன் காரணமாக அல்லாஹ் படிப்பினைக்காக அந்த தோல்வியை உங்களுக்கு தந்தார். இது தோல்வி அல்ல, உங்களுக்கு ஒரு படிப்பினை. ஆனால் இந்த உலகத்திலே இஸ்லாத்தை பரிகாசமாக எடுத்தவர்கள் கபரும் வண்ணங்கட்டியும் சொர்க்கமும் நரகமும் இதெல்லாம் புத்திக்கு படுகிறார். இது இன்டர்நெட் காலம், இது விஞ்ஞான காலம், இது சயின்ஸ் காலம் என்றெல்லாம் இஸ்லாத்தை தமாசாக பேசுகிறார்களே, அப்பேற்பட்ட அல்லாஹின் மீது நம்பிக்கை வைக்காதே. அல்லாஹுவின் அல்லாஹ் கற்றுத்தந்த அந்த இஸ்லாமிய வழிமுறைகளை கேலி செய்து வாழ்ந்த அந்த மக்களுக்கு என்ன தண்டனை உலகத்திலே கிடைத்திருக்கிறது, அவர்களுடைய புராதான சின்னங்கள் இருக்கிறது போய் பாருங்கள் என்று கவலையோடு இருந்த முஸ்லிம்களுக்கு சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆறுதலாக இந்த வசனத்தை இறக்கி வைத்தான் என்று தஃப்ஸீருடைய விரிவுரையாளர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். எனவே அன்பு சகோதரர்களே, இவ்வாறான நமது எந்த பிரயாணமாக இருந்தாலும் அங்கே சந்தோஷம் கொண்டாடலாம். இஸ்லாம் அனுமதித்த முறையிலே அழகாக ஒழுக்கமாக பிரயாணம் செய்யலாம், சுற்றுலாக்களை மேற்கொள்ளலாம். ஆனால் சகோதரர்களே, அங்கே அது படிப்பினையுடைய சஃபராக இருக்க வேண்டும். நபி அவர்கள் சஹாபாக்களோடு, நபி அவர்கள் அன்பு தோழர்களோடு யுத்தத்துக்காக சென்றார்கள். தபூக் யுத்தம் மதீனாவில் இருந்து நீண்ட தூரம் பிரயாணம் செய்ய வேண்டிய ஒரு ஒரு பிரயாணம். அது மட்டுமல்ல சகோதரர்களே, அங்கே கிட்டத்தட்ட நீண்ட பிரயாணம், ஒரு கோடை காலம், அகோரமான வெயில். இந்த காலத்திலே நபி அவர்கள் 800 கிலோமீட்டர் தூரம் மதீனாவில் இருந்து பிரயாணம் செய்கிறார்கள். அந்த பிரயாணத்தின் போது இடையே கூட்டத்தினர்கள், சமூக கூட்டத்தினர், இவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வை மறுத்தவர்கள், பலசாலிகள், மலைகளை கொடைந்து வாழ்ந்தவர்கள். எங்களுக்கு பலம் இருக்கிறது, எங்களுக்கு சொர்க்கம் தேவையில்லை, மலைகளை கொடைந்து நாங்கள் சொர்க்கமாக ஆக்கிக் கொள்வோம் என்றெல்லாம் இஸ்லாத்தை அன்றைய கால நபி அவர்கள் சொன்ன அந்த மறுமை வாழ்க்கையை புறக்கணித்து இஸ்லாத்தை ஏளனம் செய்து இஸ்லாத்தை பரிகாசமாக எடுத்து வாழ்ந்த அந்த ஆட்கூட்டம், சமூக கூட்டம் காசால், மலையால், இடி முழக்கத்தால் அழிக்கப்பட்டார்கள். இன்றும் சகோதரர்களே, புராதான சின்னங்கள், பழைய அடையாளங்கள் அங்கே இருக்கிறது. அந்த வழியாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் யுத்தத்துக்காக போகின்ற பொழுது அங்கிருந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், சோழரே, இந்த இடத்தை அவசரமாக கடக்க வேண்டும், இது படிப்பினையுடைய இடம். இஸ்லாத்தோடு விளையாடியவர்களை அல்லாஹ் மண்ணோடு அழித்தான். அவர்களுடைய சின்னங்கள், வீடுகள், மலை குகைகள் இன்னும் இருக்கிறது, பார்த்துக் கொள்ளுங்கள். அவர்கள் தன்னுடைய பலத்தை வைத்து பெருமை அடித்தார்கள், அவர்கள் தன்னுடைய செல்வத்தை வைத்து பெருமை அடித்தார்கள். அவர்கள் அழிக்கப்பட்ட ஆதாரங்கள், சின்னங்கள், அடையாளங்கள் இங்கே இருக்கிறது. எனவே அழுதவர்களாக இந்த இடத்தை கடந்து செல்லுங்கள். அதே போன்று இந்த இடத்தை அவசரமாக கடந்து செல்லுங்கள். தலையை குனிந்தவர்களாக, நபி அவர்கள் கூட தலையை குனித்தவர்களாக, அழுதவர்களாக அந்த இடத்தை கடந்து சென்றார்கள். நாமும் இன்று பிரயாணம் செய்கிறோம், நோரலியாவுக்கு போகிறோம், அமெரிக்காவுக்கு போகிறோம்,
ஐரோப்பிய நாடுகளுக்கு போகிறோம், விபச்சார விடுதிகளுக்குள்ளே நுழைகிறார்கள், ஆடலிலும் பாடலிலும் ஈடுபடுகிறார்கள், ஹராமான ட்ரிங்க்ஸ் வகைகளை அச்சமின்றி குடிக்கிறார்கள். நமது பிரயாணங்களிலே எங்கே படிப்பினை இருக்கிறது? நமது பிரயாணங்களிலே எங்கே சரியா பின்பற்றப்படுகிறது? நாம் பேரளவிலே முஸ்லிம்களாக இருக்கிறோம். சுனாமி அல்ல, சுனாமி அல்ல, அதைவிட பெரிய அழிவுகள் நமக்கு வரும் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. அதை இந்த நேரத்திலே நான் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு தந்த நேர்மத்துகளிலே மிக பெருமதியான இரண்டு நேர்மத்து இருக்கிறது. அல்லாஹ் எங்களுக்கு தந்த மிக அருப்புடைகளிலே மிக பெருமதியான இரண்டு அருப்புடைகள் இருக்கிறது. நபி அவர்கள் அதை சொல்லும் பொழுது ஹதீஸிலே வந்திருக்கிறது, இவ்வாறு சொன்னார்கள், உலகத்திலே அல்லாஹுடைய இரண்டு அருப்படைகள் இருக்கிறது, நெகமத்துகள் இருக்கிறது, அதிலே அதிகமான மக்கள் நஷ்டம் இழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் அதிகமானவர்களுக்கு அது கிடைக்கவில்லை. அல்லது இன்னொரு கருத்திற்கு கிடைத்தாலும், அது கிடைத்தாலும் அதை சரியாக பயன்படுத்துகிறார்கள். அப்படித்தானே இன்றைக்கு அநேகமானவருக்கு பணம் கிடைச்சது, அந்த பணத்தை சரியாக பயன்படுத்துகிறார்களா? இஸ்லாமிய வழியிலே பயன்படுத்துகிறார்களா? எத்தனையோ செல்வந்தர்கள் சகோதரர்களை ஆடலுக்கும் பாடலுக்கும் செலவழிக்கிறார்கள். தொலைக்காட்சிகளிலே கூட நாங்கள் கேள்விப்படுகிறோம், அங்கே ஹராமான விடயங்களுக்கு செலவழிக்கிறார்கள். சகோதரர்களே, உலக அழகி போட்டிக்காக வேண்டிய எத்தனையோ செல்வந்தர்கள் வாரி கொட்டுகிறார்கள். உலக அழகிகளுக்காக அவர்களுக்கு போஸ் கொடுப்பதற்கு, அவர்களுக்கு செலவழிப்பதற்கு இவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அருமையின சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரண்டு நிஅமத்துகள் முஸ்லிம்களுக்கு, இரண்டு நிஅமத்துகள் மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதை நல்ல முறையிலே பயன்படுத்துகிறார்கள் இல்லை? ஒன்று ஆரோக்கியம், ஒன்று ஆரோக்கியம், சுகம். சகோதரர்களே, தேசிய சாலைக்கு போய் பாருங்கள், நோயாளிகள் படுகின்ற பாடு அங்கே மனம் போவதில்லை என்று பட்ட போடப்பட்டிருக்கிறது. தொண்டையால் பேச முடியாது என்று அங்கே சிஎம் போடப்பட்டிருக்கிறது. அங்கே பைபாஸ் ஆபரேஷன், அதே போன்று கிட்னி வியாதி, ஆபத்தான நோய்களை நாங்கள் பார்க்கிறோம். நோயின்றி சுகமாக வாழ்வது இந்த உலகத்திலே அல்லாஹ் தந்த பெரிய ஒரு ஆரோக்கியம். இரண்டாவதாக ஓய்வு. இந்த ரெஸ்டும் ஆரோக்கியமும் உலகத்திலே கிடைக்கப்பட்டவர்கள் அதை ஒழுங்காக பயன்படுத்துகிறார்கள் இல்லை, அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறார்கள் இல்லை. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறார், தும்மல துஸ்அலுன்ன யௌமஇதின் அனில் நஈம், நாளைய கியாமத்துடைய நாளையிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுகபோகம், விசேஷமாக ஆரோக்கியம், உங்களுடைய சுகம், உங்களுடைய வீரம், உங்களுடைய ரெஸ்ட், உங்களுடைய ஓய்வு, இவைகளை பற்றி கேட்கப்படும். இவற்றை எந்த வழியிலே நீங்கள் செலவழித்தீர்கள் என்று கேட்கப்படும் சகோதரர்களே. எனவே அன்பு சகோதரர்களே, கடையிலே கஷ்டப்பட்டு, பஜாரிலே கஷ்டப்பட்டு, சீசனிலே உழைத்து, அங்கே ரெஸ்ட் இல்லாமல் இருந்தவர்கள் ரெஸ்ட் ஓய்வு பெறுவதற்காக நோயாளிக்கு செல்கிறார்கள். அதே போன்று அங்கே இன்னும் சில, அதாவது உல்லாச பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய இடங்களுக்கு செல்கிறார்கள், பிற நாடுகளுக்கும் செல்கிறார்கள். அங்கே நடந்து கொள்ளுகின்ற முறை மிக மோசமாக இருக்கிறது. இது அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்ற வழி அல்ல. அல்லாஹ் லாபத்தை தந்தார், அல்லாஹு தஆலா சீசனிலே வியாபாரத்திலே லாபத்தை தந்தார். அந்த லாபத்தை கொண்டு போய் விபச்சாரிகளுக்கு கொடுப்பதன், அந்த லாபத்தை கொண்டு போய் ட்ரிங்க்ஸ், இஸ்லாம் கடை செய்த பியர், விஸ்கி, அதே போன்று இன்னும் எத்தனையோ இஸ்லாம் கடை செய்த வைன் வகைகளுக்கு கொடுப்பதன், ஆடல் பாடல்களுக்கும் கொடுப்பதன், இது ஒரு முஸ்லீமுக்கு அழகம், இவன் ஒரு முஸ்லீமா, இவன் சொல்லுவதிலே அர்த்தம் இருக்கிறதா, இவன் ஹஜ் செய்வதிலே அர்த்தம் இருக்கிறதா, இவர் உம்ராவுக்கு மேல் உம்ரா செய்வதிலே அர்த்தம் இருக்கிறதா? அருமை நபி அவர்கள் என்ன சொன்னார்கள், ஒரு முஸ்லீமுக்கு அழகு அழகாக உடுப்பது மட்டுமல்ல, மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனி, மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ, ஒரு முஸ்லீமுக்கு அழகு அல்லாஹ் ஹராமாக்கியதை விடுவதுதான், ஒரு முஸ்லீமுக்கு அழகு அவனுக்கு தேவையில்லாதவைகளை விடுவதுதான் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, அல்லாஹ் வியாபாரத்திலே பரக்கத்து செய்வான். இவ்வாறு நாங்கள் நடந்து கொண்டால் நூறிலேயாவிலே ரெஸ்டுக்காக போயிருக்கிற அந்த பிரயாணிகள் யோசிக்க வேண்டும். அதே போன்று இன்னும் சில பிரயாணங்களை மேற்கொள்ளுகின்ற, உல்லாச பயணங்களை மேற்கொள்ளுகின்ற நம்ம மக்கள், இஸ்லாத்தை சுமந்தவர்கள், நம்முடைய பிரயாணம் எப்படி அமைய வேண்டும், அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கிறான், அந்த முறையிலே அமைத்துக் கொள்கிறோமா என்று சிந்தித்து பாருங்கள். வியாபார சீசனிலே கஷ்டப்பட்டு சகோதரர்களே சம்பாதித்த பணத்தை அல்லாஹு தஆலா அனுமதிக்காத, அவனுக்கு பொருத்தமற்ற, அல்லாஹுக்கு பொருத்தமற்ற விடயங்களிலே கொண்டு போய் கொட்டுகிறார்கள். இவர்களுக்கு ஹதீஸ் ஞாபகம் இல்லையா? நபி அவர்கள் என்ன சொன்னார்கள், நாளைய கியாமத்துடைய நாள் மக்கள் மைதானம் அல்லோல கல்லோல, மனிதன் கஷ்டப்படுகின்ற ஒரு இடம், தீனிகள் பயம் நிறைந்த இடம், மனிதனுடைய உள்ளம் பதற்றுகின்ற இடம், பார்வைகள் பயத்தால் திறந்து விடுகின்ற,
கண்கள் பயத்தால் புரண்டு வந்து வருகிற இடம். இந்த இடத்திலே அல்லாஹு தஆலா கேட்கிற கேள்விகளில் ஒன்றுதான் நான்கு கேள்விகள். ஒரு ஜட்ஜுக்கு முன்னால் பேச பயப்படுகிறோம், ஒரு பொலிஸ் அதிகாரிக்கு முன்னால் பேசப்படுகிறோம். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சஹிஹான ஹதீஸ். சகோதரர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பயங்கரமான மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ் ஒவ்வொருவர்களிடத்திலும் நான்கு கேள்விகள் கேட்பான். அதில் ஒன்று, மின் ஐன இக்தஸப, எந்த வழியிலே சம்பாதித்தாய், நீ எந்த வழியிலே கடையிலிருந்து சம்பாதித்தாய், பஜாரிலிருந்து நீ ஆட்களை ஏமாற்றி சம்பாதித்தாயா, புலி நோண்டி சம்பாதித்தாயா, வட்டி அடித்து சம்பாதித்தாயா, நான் அனுமதித்த முறையிலே சம்பாதித்தாயா. இஸ்லாம் வியாபாரம் செய்ய சொல்லி இருக்கிறார், வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறார். எனவே அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் கேட்க போகிறார், எப்படி பொருளை சம்பாதித்தாய், எப்படி பணத்தை சம்பாதித்தாய், சம்பாதித்தது மட்டுமல்ல மற்றும் சுற்றுலாவுக்கான இடங்களுக்கு செல்லுகின்ற நமது முஸ்லிம்கள் இஸ்லாம் தடை செய்துள்ள குற்ற செயல்களிலே நிறைய ஈடுபடுகிறார்கள் என்ற கவலையான செய்தி சகோதரர்களே எங்களுக்கு வந்திருக்கிறது. உதாரணமாக சிந்தித்து பாருங்க, அங்கே விபச்சார விடுதிகள் நிறைய இருக்கிறது. இஸ்லாம் திருமணத்தை அலாலாக்கி இருக்கிறது. உனக்கு ஒரு மனைவி போதாதா, இரண்டாவது முடிச்சுக்கோ, இரண்டாவது போதாதா, மூணாவது முடிச்சுக்கோ, விபச்சாரம் செய்யாதே, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதே, இன்னும் அது அருவறுப்பான ஒரு காரியம். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், حتى يعلنوا بها الا حتى فيهم الاوجاع التي لم تكن في اسلافهم. எந்த நாட்டில், எந்த ஊரில், எந்த பிரதேசத்தில் பகிரங்கமாக விபச்சாரம் நடக்குமோ முன்னோர்கள் கேள்விப்பட்டிருக்கார, புதிய புதிய நோய்கள் எல்லாம் அவர்களுக்கு ஏற்படும். ஆம், நாம் இன்று புதிய நோய்கள் கேள்விப்படுகிறோம் அல்லவா, ஆளுக்கு ஆள் பரவி கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, அதற்கு மருந்து கூட இன்று கண்டுபிடிக்கவில்லை. ஏன் இந்த சாபம், ஏன் இந்த கேடு, நபி அவர்கள் சொன்னது பொய்யாகுமா, போன்ற ஆபத்தான நோய்கள் விபச்சாரத்தின் மூலம் பரவுகிறது என்பதை இன்றைய நவீன மருத்துவ அறிக்கைகள் கூட கோடிட்டு காட்டுகிறது. ஆனால் விளங்குகிறார்கள் இல்லை நமது முஸ்லீம்கள். சகோதரர்களே, ஹலாலான மனைவி இருக்கிறார், போதாதா, இன்னொன்றை முடித்துக் கொள்ளுங்கள், ஆனால் ரெண்டு மனைவியோடு அன்பாக இருங்கள், ரெண்டு மனைவியை நல்லாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பணம் இருக்கிறதா, வசதி இருக்கிறதா, அங்கே நீளமாக நடந்து கொள்ளுங்கள். பாலா வெட்டிகளால் அநேகமானவர்கள் இரண்டாவது கல்யாணம் செய்கிறாங்களா, முதலாவது மனைவியை மறந்துடுறாங்க, அந்த மனைவியை பாலா வெட்டியாக விடுறாங்க. இதுவும் கூட இப்படி எல்லாம் இஸ்லாம் புத்திமதி சொல்லி தந்திருக்கிறது. அதே நேரத்தில் இன்று சுற்றுலாவை மேற்கொள்ளுகின்ற எத்தனையோ முஸ்லீம்கள் பார்களிலே சகோதரர்களே மதுபானம் மருந்துகிறார்கள். மது அதை உடலுக்கு கேடு என்று இஸ்லாத்துக்கு முன்பிருந்த மார்க்கங்கள் கூட சொல்லி இருக்கிறது. இன்று கூட எத்தனையோ முஸ்லீம் அல்லாத இஸ்லாம் அல்லாத மார்க்கங்கள் மதுவை தடை செய்திருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறார், இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். மதுவும் சூதாட்டமும் குறி பார்ப்பதும் சாஸ்திரம் பார்ப்பதும், அதாவது சிலைகளை வழங்குவதும் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய வேலை. அல்லாஹ் சொல்லுகிறான், ஷைத்தானுடைய வேலை. நீங்கள் இஸ்லாத்தை சுமந்தவர்களே, ஷைத்தானை பின்பற்ற வேண்டும். எனவே ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவதற்காக, ஜெயம் பெறுவதற்காக, ஆரோக்கியமாக வாழ்வதற்காக மதுவை விடுங்கள், சூதாட்டத்தை விடுங்கள், விக்கிரக வணக்கங்களை விடுங்கள், சாஸ்திரம் கேட்பதை விடுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மதுதான் உம்முல் கபாயிஸ், எல்லா பாவத்துக்கும் தலையாய, அதாவது ஒரு பிரதான காரணமாக இருக்கிறது. மது அருந்தியவன் எதையும் செய்வார். சகோதரர்கள், இது சம்பந்தமாக நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, மது விரும்பிகள், ஹெரோயின் பாவிப்பவர்கள் மட்டுமல்ல, புது பாவி, அதாவது சகோதரர்களே, மது என்றால் கசிப்பு மட்டுமல்ல, ஹெரோயின் இருந்து அபின், கஞ்சா,
பீதி சுருட்டும் வரை அத்தனையுமே இந்த போதை பொருளிலே அடங்கக்கூடியதாக இருக்கிறது. எத்தனையோ முஸ்லீம்கள் இன்று புகைக்கிறார்கள், புகைத்து தள்ளுகிறார்கள். அது என்ன, யார் ஹராம் என்று சொன்னது என்று அங்கே விதண்டாவாத கேள்விகளை கேட்கிறார்கள். சகோதரர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மதுவை உலகத்திலே அருந்தியவர்கள் சொர்க்கம் போனாலும் அவர்களுக்கு சொர்க்கத்து மது கிடைக்காதேதான். சொர்க்கத்திலே மது இருக்கிறது, அது உலகத்துடைய மது போல அல்ல, அதிலே வெறி இல்லை. அதிலே சகோதரர்களே, அது உடலுக்கு ஆரோக்கியம், அது இன்பம். எனவே உலகத்தில் மது அருந்தியவர்கள் சொர்க்கம் நுழைந்தாலும் சொர்க்கத்தின் மது அவர்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது என்றார்கள். அது மட்டுமல்ல, மது அருந்தியவர்களுக்கு தண்டனை, நரகவாசிகளுடைய உடம்பிலிருந்து வடிந்த சீலும் செலவும். நாங்கள் ஒரு புள்ளிலே இருந்து வடிகிற ஒரு செலத்தை கண்டால் நாங்கள் அருவறுப்பு வருகிறோம். சகோதரர்களை, கிராஸ் கிராஸாக சப்பாக நரகவாதிகளுடைய ஊனத்தை புகட்டுவார்கள் மது அருந்துபவர்களுக்கு. எனவே அந்த சகோதரர்களே, மதுவின் பக்கம் நெருங்கக்கூடாது. அது புத்தியை அது இல்லாமலாக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னும் திரையரங்குகளில் நாங்கள் பார்க்கிறோம், விபச்சாரம் செய்வது மட்டுமல்ல, மது அருந்துவது மட்டுமல்ல, இன்னும் கைப்பழகி இருக்கிறார். இன்று நுவரெலியாவுக்கும் மற்றும் உல்லாச இடங்களுக்கும் போயிருக்கிறவர்கள் அதற்கென்றே பாடகர்களை அழைத்து சென்றிருக்கிறார்கள், அதற்கென்றே நடிகர்களை அழைத்து சென்றிருக்கிறார்கள், அதற்கென்றே பேஸ் வாத்திய இசை கருவிகளை எடுத்து சென்றிருக்கிறார்கள். விலை கொடுத்து குர்ஆன் சொல்லுகிறது, சில மக்கள் இசை வாத்திய கருவிகளை, வீணான கருவிகள், ஈமானிய உணர்வை அகற்றக்கூடிய இசை கருவிகளை விலை கொடுத்து வாங்குகிறார்கள். அல்லாஹ் தந்த பணம் இதை கொண்டு இந்த பேங்க் இசை வாத்திய கருவிகளை வாங்குகிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் இழிவாக பேசுகிறார். அன்பு சகோதரர்களே, எனவே எத்தனையோ உல்லாச ஹோட்டல்களிலே, அங்கே விடுதிகளிலே, அங்கே எத்தனையோ பார்க்குகளிலே முஸ்லீம்கள் இசை கச்சேரிகளை நடத்துகிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. சிந்தித்து பாருங்கள், அதே தெளிவாக வந்திருக்கிறது. ஆனால் குருடன் காதிலே, செவிடன் காதிலே ஊதிய தங்கு போதை. எவ்வளவுதான் சொன்னாலும் நீ சொல்லுவதை சொல்லி நாங்கள் செய்வதை செய்கிறோம், இஸ்லாமும் மன்னம் கட்டியும், இது வெஸ்டர்ன் டைப், இது ஒரு நாகரிகம் என்று சொல்லிக் கொண்டு ரசூலுல்லாஹ் வருவதற்கு முன்பிருந்த அனாச்சாரத்தை மீண்டும் இந்த உலகம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, திருநீரிலே வந்திருக்கக்கூடிய ஹதீஸை சிந்தனைக்கு விருந்தாக சொல்லுகிறேன். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உம்மத்திலே, இந்த சமுதாயத்திலே நிலநடுக்கம் உண்டாகும், இந்த சமூகத்திலே பூமி அதிர்ச்சி உண்டாகும், இந்த சமூகத்திலே கல்மாறி ஒழியும், உருமாற்றங்கள் ஏற்படும். ஆம், நேற்று முந்தநாள் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டு கொழும்பிலிருந்து ஹம்பன்கோட்டை வரைக்கும் கடலோரத்திலே வசிக்கிற மக்கள் பட்டப்பாடு சகோதரர்களே, கோல் ரோட்டிலே போக முடியாது, அங்கே டிராபிக் அல்லோல கல்லோலப்பட்டார்கள் மக்கள். சகோதரர்களே, சின்ன ஒரு அச்சுறுத்தலுக்கு பட்டப்பாடு. பாருங்கள் சகோதரர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பூமி அதிர்ச்சி உண்டாகும், பூகம்பம் உண்டாகும், கல்மாறி ஒளியும், நிலநடுக்கம் ஏற்படும். எப்பொழுதும் இது அல்லாஹ்வின் பால அரசும் முஸ்லிமே. ஒரு சஹாபி கேட்டார், யார சூழலாம், இந்த அழிவுகள் எப்போது வரும், விஞ்ஞானிகள் சொல்லுகின்ற காலத்திலேயா எப்போது வரும்? நபி அவர்கள் சொன்னார்கள், இதா மஹரத்தில் நடிகர்களும் நடிகைகளும் ஆடலும் பாடலும் இசை வாத்தியங்களும் இந்த உலகத்திலே அதிகரித்து விட்டால், வசுரிபத்தில் குமூர் மது போதை பொருள்கள் அருந்தப்படுமே ஆனால் உலகத்திலே இவ்வாறான அனர்த்தங்களை நீங்கள் எதிர்பாருங்கள் என்ற ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குரானை பாருங்கள், ஹதீஸ் தான் பலவீனம் உங்களுக்கு, அப்படி இருக்கிறது சிலருக்கு இவர் சொல்ற ஹதீஸ் பலவீனமாக இருக்குது. குரானை பாருங்கள், குரானிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ عَنْ أَمْرِهِ تُصِيبَهُمْ فِتْنَةٌ أَوْ يُصِيبَهُمْ عَذَابٌ أَلِيمٌ فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ عَنْ أَمْرِهِ இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்பவர்கள், இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு தவறு செய்பவர்கள், மாறு செய்பவர்கள் பயந்து கொள்ளவும், அவர்களுக்கு
அவர்களுக்கு தண்டனை வந்து சேருவது, அவர்களுக்கு ஒரு சோதனை வந்து சேருவதை, அயுசீபகம் அதாபுன் அலி அல்லது கடுமையான தண்டனை அவர்களுக்கு வந்து சேருவதை அவர்கள் பயந்து கொள்ளவும் என்று குர்ஆன் எச்சரிக்கை செய்கிறது. சகோதரர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரோசப்படுகிறான், அல்லாஹ் ரோசப்படுகிறான். அது என்னப்பா அல்லாஹ் ரோசப்படுகிறான்? இன்னல்லாஹ யஹார் இன்னல்லாஹ யஹார் வஹைரத்துல்லாஹி அன் யாத்தியல் மர்உ மஹரமல்லாஹு அலைஹி இன்னல்லாஹ தஆலா யஹார். அல்லாஹ் ரோசப்படுகிறான். அது என்ன அல்லாஹ்வுடைய ரோசம்? ஒரு அடியான் மனிதர்கள் அல்லாஹ் ஹராமாக்கியவை செய்கின்ற பொழுது, மது அருந்துகின்ற பொழுது, விபச்சாரம் செய்கின்ற பொழுது, இசை வாத்திய கருவிகளிலே ஈடுபடுகின்ற பொழுது, அல்லாஹ்வை மறந்து வாழுகின்ற பொழுது அல்லாஹ் ரோசப்படுகிறான் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று சகோதரர்களே, நமது உல்லாச பயணங்கள், நமது ட்ரிப், நமது சுற்றுலாக்களிலே தொழுகைக்கு இடம் இருக்கிறதா? தொழுகையை நினைத்தும் பார்க்கிறார்கள். எங்கு சென்றாலும் பள்ளிவாசல் இருக்கிறது. மாஸ்டர் அல்லாஹ் நூரலியாவிலே பள்ளிவாசல் இல்லையா? சத்தியாக்கள் இல்லையா? மசிதிகள் இல்லையா? பள்ளிவாசலே தேவையா சொல்லுவதற்கு? மரத்துக்கு கீழாலும் சொல்லலாம். இடம் சுத்தமாக இருந்தால், பூமி சுத்தமாக இருந்தால், இந்த உம்மத்துக்கு முழு முழு பூமியும் மஸ்ஜித் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பள்ளிவாயிலே தேவை கிடையாது. எனவே சகோதரர்களே, அது மட்டுமா? பிரயாணத்தின் போது, பிரயாணத்தின் போது தொழுகை விடுபடாமல் இருப்பதற்காக. ஏன் தொழுகை எப்பொழுதும் விட முடியாது? மௌத்துடைய நிலைமைகளே, உயிருக்காக போராடுகின்ற ஒரு மனிதன் கூட தன்னால் எழும்ப முடியாது, நடக்க முடியாது என்றால் அவன் தலையை அசைத்தாவது சொல்ல வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. எனவே சகோதரர்களே, பிரயாணத்தின் போது நமது தொழுகைகள் விடுபடாமல் இருக்க அல்லாஹ் எவ்வளவு பெரிய சலுகைகளை தந்திருக்கிறார். வைவா வரத்தூசில் ஆறல், நீங்கள் பிரயாணம் செய்கின்ற நேரத்திலே உங்களுடைய தொழுகை நான்கு ரக்கா தொழுகைகளை ரெண்டு ரக்காத்தாக சுருக்கி தொழுது கொள்ளலாம். அதே நேரத்தில் லுஹர் அசர் ஐசா போன்ற தொழுகைகளை அந்த நேரத்திலே தொழுது கொள்ள முடியாவிட்டால் அந்த தொழுகையை லுஹரை அசரோடு சேர்க்கலாம், அசரை லுஹரோடு சேர்க்கலாம், இசாவை மக்ரிபோடு சேர்க்கலாம், மக்ரிபை இசாவோடு சேர்க்கலாம், முற்படுத்தி பிற்படுத்தி தொழலாம் என்றெல்லாம் சலுகைகள் சுமாரணம். ஏன் நிலைகள் எல்லாம்? ஏன் இவற்றை நாங்கள் படிக்காமல் இருக்கிறோம்? ஏன் விளங்காமல் இருக்கிறோம்? இன்டர்நெட்டை படிக்கிறோம், கம்ப்யூட்டரை படிக்கிறோம், பிரயாண தொழுகையின் சட்டங்கள் இன்று எத்தனையோ முஸ்லிம்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, எனவே தொழுகையை விட முடியாது. அங்கே சுருக்கி சொல்லலாம், சேர்த்து சொல்லலாம். அதே போன்று சீப்புகளிலே எங்களுடைய உல்லாச பயணங்கள் சகோதரர்களே, பெண்கள் ஒழுக்கமாக செல்ல வேண்டும். பெண்கள் மகரமான ஆண்களோடு, மகரமானவர்களோடு, தன்னுடைய கணவன், தன்னுடைய வாப்பா, தன்னுடைய கூட பிறந்த சகோதரர்கள் இவர்களோடு தான் அவர்கள் சீப்புகளை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் இன்று என்ன நடக்கிறது? லீவு காலம் வந்திருக்கிறது, பஸ் வண்டிகளை புக் பண்ணி கொண்டு அங்கே ஆண்கள் பெண்கள் எல்லாமே சேர்ந்து கலாட்டா அடித்துக் கொண்டு அங்கே ஆடல் பாடல்களில் ஈடுபட்டுக் கொண்டு மிக மோசமாக அங்கே மகரம் பேணப்படுவதில்லை. இன்னொருவருடைய மனைவி இன்னொருவரின் தோளிலே கையை போடுகிறார், ஆடுகிறார், பாடுகிறார். இது ஒரு முஸ்லிமுக்கு அழகா? இது இஸ்லாமிய ட்ரிப்பா? இது இஸ்லாம் சொல்லி தந்த வழிமுறையா? எனவே சகோதரர்களே, பெண்களை பொறுத்தவரையிலே தனது ஆடையை ஒழுக்கமாக, அழகை மறைத்து உடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. குர்ஆன் சொல்லுகிறது, ولا تبرجن تبرج الجاهلية الأولى ولا وقرن في بيوتكن ولا تبرجن تبرج الجاهلية الأولى. இஸ்லாம் வருவதற்கு முன்பு அரைகுறையாக உடுத்தது போல கழுத்து தெரிய, கால் தெரிய, இடுப்பு தெரிய, உங்களுடைய பசந்த கணவனுக்கு காட்ட வேண்டிய அழக அடுத்த ஆண்களுக்கெல்லாம் காட்டி அவர்களை விபச்சாரத்தின் பக்கம் தூண்டி இவ்வாறு இச்சையை தூண்டுகிற முறையிலே, புற ஆண்களை தன் பக்கம் இழுக்கிற முறையிலே பெண்கள் ஆடை அணியக்கூடிய கூடாது என்று குர்ஆன் சொல்லுகிறது சகோதரர்களே. ஏனென்றால் நபி அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு பெண்ணையும், எந்த ஒரு பெண் வாசனைகளை பூசிக்கொண்டு அரையா அரை குறையாக ஆடை அணிந்து கொண்டு பாதையிலே செல்லுவாளோ அவள் விபச்சாரிதான், அவள் விபச்சாரிதான் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் ஒவ்வொரு தன்னும் விபச்சாரம் செய்கிறது. ஒரு குர்ஆன் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தால் அந்த தன்னுக்கு விபச்சாரத்தின் குற்றம் இருக்கிறது. எனவே ஒரு ஆணை விபச்சாரத்தினுடைய குற்றத்துக்கு ஆளாக்கிய அந்த பெண் சகோதரர்களே அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும். அவர் குளிச்சி மினுக்கி தன்னுடைய இடுப்பு கழுத்தை எல்லாம் காட்டி அரைகுறையாக நடிகைகள் போல, அல்லது சகோதரர்களே அரைகுறையாக உடுத்து சென்றதின் காரணமாகத்தானே எத்தனையோ ஆண்கள் இச்சைப்படுகிறார்கள், எத்தனையோ ஆண்கள் அந்த பெண்ணை பார்த்து அங்கே அதை மனப்பால் பிடிக்கிறார்கள், மிக கண் விபச்சாரம் செய்த குற்றத்துக்கு அங்கே ஆளாக்கப்படுகிறார்கள். எனவே சகோதரர்களே, அது மட்டுமல்ல, இன்று சரியான தகவல்கள் வந்திருக்கிறது, எத்தனையோ முஸ்லிம்கள் உல்லாச பயணங்களை மேற்கொள்பவர்கள், சீப்புகளை மேற்கொள்கிறவர்கள் பெண்கள் அபாயாவை கலட்டுகிறார்கள்.
அபாயாவும் ஒரு பிரசதாசம் மாறிவிட்டது இந்த காலத்திலே. சகோதரர்களே, அவர்கள் அபாயாவை கலட்டுகிறார்கள், சீசியத்தை அங்கே அணிந்து கொள்ளுகிறார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அரை குறையாக உடுக்கிற பெண்கள், நிர்வாணமாக உடுக்கிற பெண்கள் உடுத்திருக்கிறார்கள் தான், ஆனால் அவர்களுடைய உடை அரை குறையாக இருக்கிறது, நிர்வாணமாக இருக்கிறது. இஸ்லாம் வருவதற்கு முன்பு அப்படித்தான் சில பெண்கள் அதாவது இஸ்தா அணிந்திருக்கிறார்கள். அந்த இஸ்தாவின் மூலம் கழுத்து தெரிகிறது, கை தெரிகிறது, உடம்பு தெரிகிறது, அழகு தெரிகிறது, மேம்பு தெரிகிறது, மார்பு தெரிகிறது. எனவேதான் இஸ்லாம் சொல்லுகிறது, ஜிம்மா கொடுங்கள், தலையிலே உங்களுடைய அதாவது தலையிலே போடுகின்ற அந்த மொட்டாக்கு மேலான அந்த ஜிம்பாபை போட்டு தன்னுடைய நெஞ்சி தன்னுடைய கழுத்து பகுதிகளை மறையக்கூடிய முறையிலே நீங்கள் உடுத்துக் கொள்ளுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. சகோதரர்களே, யுது நீன் அலைஹின் மின் ஜலாபீதிஹின் வாலிக அதுனா அன் யுஅரஃப்ன வலா யுஉதைன, பெண்களுடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும் என்று குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது. இதற்கு மாற்றமாக எந்த பெண்கள் நில நடிகைகளைப் போல சகோதரர்களே அங்கே உள்ளாடைகளோடு மட்டும் அழகை காண்பித்து திரிகிறார்களோ, நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த பெண் தொழுதாலும் நோன்பு பிடித்தாலும் ஹஜ் செய்தாலும் உம்ரா செய்தாலும் கர்ப்பம் செய்தாலும் அந்த பெண்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். அது மட்டுமல்ல, அந்த சொர்க்கத்துடைய வாடையை கூட அவர்கள் மணந்து கொள்ள மாட்டார்கள், நுகர மாட்டார்கள். சொர்க்கத்தினுடைய வாடை 500 வருடம் பிரயாணம் செய்தால் எவ்வளவு தூரம் பிரயாணம் செய்ய முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு சொர்க்கத்துடைய வாடை வீசும், அந்த வாடையை கூட இவர்கள் நுகர மாட்டார்கள் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பு சகோதரர்களே, இஸ்லாம் நமது சுக வாழ்வுக்கு வழிகாட்டி இருக்கிறது. இன்று அதே போலதான் நம்முடைய விளையாட்டுகளை பார்க்கிறோம், எத்தனையோ பாடசாலைகளிலே இஸ்லாமிய பாடசாலைகள் ஏன் எங்களுக்கு வேறுபடுத்தி தரப்பட்டிருக்கிறது, எங்களுடைய கல்ச்சரை பாதுகாப்பதற்காக. அங்கே அதிபரிடத்திலே மார்க்கம் இல்லை, ஆசிரியர்களிடத்திலே மார்க்கம் இல்லை. பெண்கள் படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் என்று கத்துகிறார்கள். சகோதரர்களே, பெண்களை கொண்டு போய் நாங்கள் அந்நிய முறையிலே அதாவது மிக மோசமான இடங்களிலே கல்விக்காக விடுவதா இருந்தால், இஸ்லாமிய சூழலிலே நமது பெண்கள் கல்வி கல்வியை தொடர வேண்டும், பெண்கள் டாக்டராக வேண்டும், இன்ஜினியராக வேண்டும், படிக்க வேண்டும். இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. நபி அவர்களுடைய காலத்திலே கூட எத்தனையோ சஹாபியா பெண்கள் மருத்துவம் செய்திருக்கிறார்கள். மஸ்ஜிதுல் நபவிக்கு பக்கத்திலே ஒரு சஹாபியா பெண்ணுக்கு ஒரு கிளினிக் ஹால் இருந்ததாக வரலாறு சொல்லுகிறது. எனவே சகோதரர்களே, நாம் இன்றைய சித்னாவுடைய காலத்திலே நாங்கள் அந்த பக்கம் பெற்ற அமெரிக்க ஐரோப்பிய நாகரிகத்தை பின்பற்றாலே இஸ்லாமிய கல்ச்சர், எமது கல்வியிலே இஸ்லாமிய கல்ச்சர் இருக்க வேண்டும், எமது விளையாட்டிலே இஸ்லாமிய கல்ச்சர் இருக்க வேண்டும், எமது சுற்றுலா தீர்ப்புகளிலே இஸ்லாமிய கல்ச்சர் இருக்க வேண்டும், அல்லாஹ் சந்தோஷப்படுவான். முழு உலக மக்களும் அதை பார்த்து பின்பற்றுவார்கள். ஆனால் நாங்கள் அதை மறந்துவிட்டு வேறவர்களின் கல்ச்சரை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். முழு உலகமும் மிருகத்தனமாக மாறிவிட்டது, வெட்டம் இல்லாமல் போய்விட்டது, அனாச்சாரம் கூடிவிட்டது, தினா அதிகரித்து விட்டது, சுனாமியும் மனிதனுக்கு வாழ முடியாத நெருக்கடிகளும் பூகம்பமும் பஞ்சமும் உணவுகளின் விலைவாசியும் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் சந்தோஷமான ஒரு செய்தி, கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை இந்த நேரத்தில் எடுத்துக்கொண்டு எத்தனையோ நபர்கள் உம்ராவுக்கு சென்றிருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, உம்ராவுக்கு சென்றிருக்கிறார்கள். அதே போன்று நல்ல பயணங்களை மேற்கொள்ளலாம், குடும்பத்தோடு போகலாம். இன்று சவுதி அரேபியாவிலே வசதியான ஹோட்டல்கள் காபத்துள்ள 2 ஹரம்களிலும் கட்டப்பட்டிருக்கிறது, வசதியாக நல்ல முறையிலே கால நேரத்தை கழித்து வரலாம். எனவே அப்படியான நல்ல ஏற்பாடுகள் அங்கே செய்யப்பட்டிருக்கிறது. உம்ராவுக்காக சென்று இந்த விடுமுறை காலத்தை அங்கே சுகமாக சந்தோஷமாக அமல்களோடு சந்தோஷமாக குடும்பத்தோடு இருந்துவிட்டு வரலாம். அப்படியும் சிலர் சென்றிருக்கிறார்கள். இப்படியான முறைகள் தான் அல்லாஹ் தந்த அந்த அடுப்புறைக்கு நன்றி செலுத்தும் முறை. இவ்வாறு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் சொல்லுகிறார், நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு அதிகமாக்கி தருவேன். இல்ல குரங்குடகையில பூமாலை கிடைச்ச மாதிரி இஸ்லாமும் மன்னர் கட்டியும் என்று சொல்லிட்டு இஸ்லாமிய கல்ச்சரை குளிரோண்டி புதைத்து விட்டு சகோதரர்களே, நபி அவங்க சொன்னாங்க, கிறிஸ்தவனுக்கும் ஒப்பாருவீங்க ஒப்பாகாதீங்க, யூதனுக்கும் கிறிஸ்தவனுக்கும் யஹூதிக்கும் நசாராவுக்கும் ஒப்பாகாதீங்க, அவங்களை ஃபாலோ பண்ணாதீங்க என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இன்று இஸ்லாம் கடங்காகி விட்டது. இஸ்லாம் சித்திலே இஸ்லாம் இல்லை, கல்வியிலே இஸ்லாம் இல்லை, விளையாட்டிலே இஸ்லாம் இல்லை, சகோதரர்களே தொழுகையிலே மட்டும்தான் இஸ்லாம் இருக்கிறது. அதுவும்
அங்கே சில சில சடங்குகளுக்காக சில ஊர்களிலே சண்டை பிடிக்கிறார்கள். தக்பீரை எங்கே கட்டுவது? குரு தோதுவதா அல்லது துவா ஓதுவதா? கூட்டுதுவா இருக்கிறதா இல்லையா? இதுக்காக சண்டை பிடிக்கிறார்கள். நமது கல்ச்சரை பாதுகாப்பதற்காக எத்தனை முஸ்லீம்கள் இன்று சகோதரர்களை பாடுபடுகிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒப்பாக வேண்டாம், கல்வியிலே இஸ்லாமிய கலாச்சாரம் வர வேண்டும், விளையாட்டிலே இஸ்லாமிய கலாச்சாரம் வர வேண்டும். சகோதரர்களே, நமது பிரயாணத்திலே இஸ்லாமிய கலாச்சாரம் வர வேண்டும். இஸ்லாமத்தை சடங்காக எடுத்துக் கொண்டோமே, இதுல என்ன விஷயம் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாத்தால் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். மார்க்கம் என்கிறது கடந்த சம்பிரதாயம் அல்ல, வாழும் வழி. அது நமது சுற்றுலா இருக்க வேண்டும், நமது சுற்றுலாவிலே இருக்க வேண்டும், நமது கல்வியிலே இருக்க வேண்டும், நமது பொருளாதாரத்தில் இருக்க வேண்டும், நமது ஆட்சியிலும் இருக்க வேண்டும். எனவே அத்தகைய இஸ்லாமிய வழக்கம் பெற்றவர்களாக நாம் ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் மாறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுக்கு இஸ்லாத்தின் விளக்கத்தை தருவாயா? தாராளமாக சந்தோஷம் கொண்டாடுவது இடம் தந்த இந்த மார்க்கத்தை வைத்துக் கொண்டு இதை விட்டுவிட்டு நமது சமூகம் அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், அதற்காக எல்லோரையும் சோதித்து விடாதே, அதற்காக தண்டனைகளை இறக்கி விடாதே, அதற்காக சித்திராக்களை இறக்கி விடாதே, அதற்காக சுனாமி பூமி அதிர்ச்சி போன்றவைகளை தந்து விடாதே, பஞ்சங்களை கொண்டு சோதித்து விடாதே. இந்த நாட்டிலே எங்களை பாதுகாப்பாயா? உலக முஸ்லீம்களையும் பாதுகாப்பாயா? யா அல்லாஹ், எங்களை பொருத்தவாதிகளாக ஆக்குவாயா? நரகத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயா? ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.